ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது பிடிஜி கேமர்னா உங்கள் பிடிஜி. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ் உல்வரின் கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மிஷின் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள. ஒர்க் ஆகல கேளு ஸ்ட்ரைக்கர், இன்னும் மறக்க முடியாத பெயின்ஃபுல்லான மெமரிஸ் வேணும். நீயும் உன் பொண்டாட்டியும் எங்ககிட்ட இருந்து மறைஞ்சிருக்கலான்னு பார்த்தீங்க இல்லையா லோகன்? ஆனால் உங்களை அவன் கண்டுபிடிச்சிட்டான். என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு மிருகம். ஓகே, நம்ம கேம் வந்து இப்படியா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ விக்டர் கூட தான் நம்ம சண்டை போட போகிறோம். ஓகே, நமக்கு ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்றதை முதல்ல பார்த்துடலாம். மிஷின் ஆஃப்ரிக்கா நடந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு தான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஆனால் லோகன் வந்து அதுலேருந்து ரிசைன் ஆகிட்டான். அது வந்து ஒத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால விக்டர் கிரீடை வந்து அவங்க அந்த விஷயத்தில் சரி பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்டரை அனுப்பியிருக்காங்க நம்ம கூட சண்டை போடுறதுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எடுத்து நம்ம வந்து வச்சு செஞ்சுட்ருக்கோம் அவனை. ஆனால் அவன் வச்சு நம்மளை அடிக்காம விட மாட்டான் பார்த்திங்க அப்படின்னா. சொன்ன மாதிரியே அடிச்சிட்டான். ஓகே, ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சோம்னா நம்ம அப்படின்னா நம்ம செகண்டரி ஆப்ஜெக்டிவை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது வந்து ரெண்டு நிமிஷத்தில் முடிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். ஏன்னா அவனுக்கும் கொஞ்சம் ரீஜென்ரேஷன் ஆகுது. அதனால் ரெண்டு நிமிஷத்துலன்றது என்னால் முடிக்க முடியுது. ஓகே, ரெண்டு மூணு தடவை விளையாண்ட அப்படின்னா ஒரு நிமிஷத்துலேயே நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து பெரிய ப்ரோ பிளேயர் ஆயிடுவோம். இப்போ என்னதான் இவ்வளோ சாக்டிஸ் இருந்தாலும் என்னால் ரெண்டு நிமிஷம் முடிக்க முடியுமான்றது டவுட்டு தான். பார்க்கலாம் என்ன நடக்கும்ன்றது, விளையாண்டா மட்டும்தான் தெரியும். ஓகே, நான் வந்து அவனை எந்திரிக்கவே விடாமல் வச்சு அடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் லைஃப் ஓடிடும் அவ்வளோ தான் தப்பிச்சாச்சு. ஆனால் லைஃப் கொஞ்சம் ரீஜென்ரேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன் இருக்குது. எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அடமேண்டியம் கிளாஸ் வரும்னு நான் காத்துட்ருக்கேன். கூடி சீக்கிரம் வந்துடும், அடுத்த மிஷினில் வர மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி தான் மூவி பேஸில் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் நடக்கும். விக்டர் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் கான்செப்ட் வரும். ஆனால் எப்படின்னு தான் தெரியல. ஓகே பார்க்கலாம். ஓகே, வச்சு மண்டையிலேயே அடி அடி நடிச்சிட்டோம். ஓகே, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு இந்த லோகனுக்கு வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு இந்த ரெட் கலர் செக்கர்ட் ஷர்ட் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு எக்ஸ்மேன் அந்த ஆரிஜின்ஸ் மூவியில் பிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேபர்டூத் தான் பிடிக்கும். அவனோட பவர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நகம் வந்து வேணுன்ற அளவுக்கு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மெயினாக அந்த நகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் கூட அந்த படம் பார்த்துட்டு எனக்கு இப்படி பண்ணால் நகம் வளராதான்றதை நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ உள்வெளினுக்கும் அப்படி தான், நானும் அந்த லோகனுக்கும் அப்படி தான். நானும் இப்படி கையை முறுக்கி அந்த மூணு இது வருது அப்படின்னு பார்த்துருக்கேன். நான் ஒன்றும் வராது. அதனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்ணு பென்சிலெல்லாம் சேர்த்து மூணு இதை பிடிச்சி வச்சுட்டு நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பேன். எத்தனை பேர் நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோகனுக்கு வந்து லைஃபு ஆயிடுச்சு. விக்டருக்கு வந்து லைஃப் கம்மியாக இருக்குது. டிஃபீட்டிங் பிரதர்ஹுட் இந்த மிஷினோட பேர் ப்ரால் சி பார் ப்ரால், அதாவது பாரில் ஒரு தகராறு அப்படின்ற மாதிரி இந்த மிஷின் வந்து பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காதலன் இருந்தா, அவ காதலன் பேர் குவக்வாட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் தேவலோகத்துல ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவன் பேரு ட்ரிக்ஸ்டர். வெண்ணிலா வாடையணும்னு ஆசைப்பட்டான். வெண்ணிலா பூக்களை கேக்குறானே குவக்கிட்ஸ் கிட்ட அவன் சொன்னான். அதோட நம்ம பூமியில இருக்கிற சில காட்டு ரோஜாக்களை பறிச்சு கொடுன்னு கேட்டான். ஒரு முறை தேவலோகத்தை விட்டு வெளியில வந்தா மறுபடியும் அங்க போக முடியாதுன்னு அந்த குவக்வெட்ஸ்க்கு தெரியாது. குவக்வெட்ஸ் ஏமாந்துட்டான். குவக்வெட்ஸ் அதோட அர்த்தம் வோல்வரின். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் நம்மள விக்டர் வந்து அடி 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 நடிச்சிட்டு முடிஞ்சு உடச்சிட்டு தூக்கி எங்கேயோ போட்டாரு. ஓகே, போய் மண் கட்டையில் நம்ம மேலே விழுந்துருச்சு. இப்போ நம்மளை வந்து மயங்கமாக இருப்போம். இவன் வந்து தூக்கிட்டு லேபுக்கு போயிருப்பான். ஓகே, இந்த மிஷின் வந்து பார்த்திங்க வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஓகே, அதுதான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃப், ஐ மீன் லோகனோட ஒய்ஃப். அவளை வந்து நம்ம விக்டர் வந்து கொண்டுருவார்.
ஓகே அடுத்த மிஷினையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம், ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன மிஷின் ஃபர்ஸ்ட் பார்த்தது. ஓகே லோகன்ஸோட உமன் வந்து கொல்லப்பட்டனால நம்ம விக்டர் மேலே வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இது இருக்குது. நமக்கு வந்து ஒரு வெறி வந்திருக்கு, விக்டர் எப்படியாச்சும் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவனுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே உலகத்துலேயே யாரும் இந்த வழியை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, அது அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரைக்கர் சொல்கிறாரு. ஓகே நம்ம வந்து விக்டரை வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரைக்கர் வந்து நம்மளை தூண்டி விட்டுருக்காரு. இதெல்லாம் உனக்கு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக்கர் வந்து நம்மளை தூண்டி விட்டுருக்காரு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகணும். ஓகே நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சி மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்ஏ வச்சு அவங்க பார்த்திங்க அப்படின்னா வெப்பன் 11 உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே இவங்களை அழிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்வரின் அழிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம உள்வரின் வந்து கான்சியஸில் இருந்துருச்சிட்டாரு. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறது தான் நம்ம கான்செப்டு. இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்றது தான் கேம். இந்த மிஷின் பேர் பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேப் ஃப்ரம் அல்காலி. எஸ்கேப் ஃப்ரம் அல்காட்ராஸ்லாம் நினச்சிடாதீங்க, அல்காலி சாரி இல்லை எஸ்கேப் த டேமன் ஆயிரு நினைக்கிறேன். ஓகே ரேஜ் மோடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா டெக்ஸ்ட்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அதனால் நான் வந்து ஃப்ரேம் ஸ்கிப் பண்ணுறேன். அதனால் அது வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும். இன்னும் 6 நிமிஷத்தில் நம்ம இன்னும் தப்பிக்கணுமா? இல்லை அது வந்து செகண்டரி அப்ஜெக்டிவ் நினைக்கிறேன். ஓகே நம்ம இதெல்லாம் உடைக்கணும், உடைச்சா தான் நம்ம இங்கேருந்து வெளியவே போக முடியும். ஓகே இதை நம்ம எல்லாம் 4 இருக்குன்னு நினைக்கிறேன். 4 உடைச்சிட்டா இது உடைக்கணுமான்றது எனக்கு தெரியல, பட் சும்மா நான் உடைச்சிட்ருக்கேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அது உடைக்கலினாலும் போக முடியும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆளுங்க வர்றது தான் மெயினு. ஆளுங்களை முடித்தா தான் லெவல் முடிக்க முடியும். அது உடைக்கணுமான்றது எனக்கு தெரியலை. நான் வந்து சும்மா தான் உடைச்சேன், என்னதான் இருந்தாலும் அது இதுக்கும் உடச்சி வைப்போமேனு தான் உடச்சிட்ருக்கேன். டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது. தம்பி பின்னாடி இருக்கிறான், இந்த போவா அவ்வளோதான். அங்கே ஒருத்தர் கத்தி வச்சுட்டு வர்றதுதான். ஏய் நீ கத்தி கையில் எடுத்து வருவேன், கத்தியவே கையாக வச்சு அடிப்பேன். இது என்ன நடத்தணும் எனக்கே தெரியல, கொஞ்சம் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏ அதுக்கு லைஃப் கொடுத்துருக்கிறத பார்த்தா அதை உடைக்கணும்னு தான் எனக்கு தோணுது. எப்படியோ 4 இருந்துச்சு அதை உடச்சாச்சு. இல்லை பக்கம் இங்கே கதை ஓகே இவனை முடிச்சிட்டோம்னா தான் திறக்குமோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும், ஏன்னா ஆளுங்களை கஷ்டப்பட்டு திருடி மாடலிங் பண்ணி இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. நாம் வந்து நாம் பார்த்துக்கு இந்த நாளையும் உடச்சிட்டு நாம் பாட்டுக்கு போயிட்டோம்னா என்ன சொல்கிறது. ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா லேசர் இருக்குது, லேசர் சென்சர்ஸ் இருக்குது. இப்போ நாம் வந்து போயிட்டு லேசரில் படாமல் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே அமைஞ்சி எரிஞ்சிருது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துடுது, அடுத்ததான் லேட் ஆகுது. வந்துட்டோம் எப்படியும். ஓகே இது வந்து பார்த்திங்க ஏதோ ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் நின்றுட்டுருக்கானுங்க. இவனுக்கு வந்து போட்டு தாக்குன்னு அவன் ரீலோடு பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்குள்ளே நம்ம போய் அவனை அடிச்சிடலாம்னு நினச்சா அதுக்குள்ளே சுட்டுட்டான். பரவாயில்ல ரேஞ்ச் மோட் ஆக்டிவேட் ஆகிட்டா அவன் ஒரு அடியிலேயே நம்ம வந்து எல்லோரையும் முடிச்சிட்டோம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் நிற்க சொல்கிறாங்க. போய் நின்று தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. பார்க்க தானே போகிறேன் இந்த லோகனோட ஆட்டத்தை அந்த மாதிரி பாட்டில் போட்டால் காப்பிரைட் விடுவோம், அதனால் நான் போட மாட்டேன். ஓகே இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கான்வர்சேஷனுக்கு வந்து ஒரு இன்னொரு புது ட்ரை கொடுத்துருக்கேன். அதுக்கு காப்பிரைட் வந்தாலும் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது, பட் நல்லாயிருக்கணுமேன்றதுக்காக நான் போட்டேன். ஸோ காப்பிரைட் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிடுவோம், அப்படி இல்லைன்னா அந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணிடுவோம். காப்பிரைட் வந்துச்சுன்னா அந்த வாய்ஸ் வந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணிடுவோம், அப்போ கரெக்டாக ஆயிரும். இது என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம், பார்த்தா தான் தெரியும். ஓகே நம்ம பார்த்திங்க அந்த பக்கம் போகலான்னு நினைக்கிறேன். எஸ் ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. ஓகே இந்த
செக் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து கிளியர் ஏர் க்ளீன் ஏர் அப்படின்ற ஒரு செகண்டரி அப்ஜெக்டிவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்ஜெக்டிவ்னு பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து லேசர் மேலே பட்டோம்னா நமக்கு பாய்சன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி க்ளீன் ஏர் அப்படின்ற செகண்டரி அப்ஜெக்டிவ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, ஃபைட்டிங் ஸ்கில்லாம் வேறு லெவலில் இருக்குது, பட் அந்த சட்டை தான் போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ம், நல்லாயிருக்கும், சட்டை போட்டுருந்தா நல்லா தான் இருக்கும். வெறும் ட்ராயரோட சுற்றுறது கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் கோவத்துக்கு முன்னாடி இந்த சட்டையெல்லாம் லோகனுக்கு முக்கியமே இல்லை. ஏன்னா கோவம் வந்து கோவம் வந்து இப்போ வெறியில் இருக்காரு, பயங்கர வெறியில் இருக்காரு. கீழே நாம் விளையாடுறனால அந்த வெறி காமிச்சிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கோம், நம்ம கோவத்தை காமிச்சாங்கன்னா நம்ம வந்து வச்சுட்டு போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்றனால அவர் வந்து வெறியை காமிக்காமல் இருக்கிறாரு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. வெளியே நம்ம உடைப்போம். ஓகே, மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 1 மினிட் கழிச்சு தான் ஓப்பன் ஆகுமா. யாருக்கிட்ட வந்து எந்த இடத்துல வந்து யாருக்கிட்ட சீன் போடுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் வந்து என் இடத்துல சீன் போடுறத விட உங்கள் இடத்துல தான் வந்து சீன் போடுவேன். ஏன்னா நான் தான் டான், நான் தான் லோகன், நான் தான் உள்வரேன். இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். எங்கள் இடத்துல நாங்கள் சீன் போடுறதுன்றது பெரிய விஷயம் இல்லை, உங்கள் இடத்துல நாங்கள் வந்து சீன் போடுறதுன்றது தான் பெரிய விஷயம். அதை நாங்கள் அசல்ட்டாக பண்ணுவோம். வாங்க பார்த்துக்கலாம். ஏய், நெருப்பு நெருப்பு நெருப்பு. ஓகே, லைஃபே இல்லை. ஓ மை காட், நெருப்பு விட்டுட்டான்டா, மறுபடியும் விட்டுட்டான்டா. போட்டு தாக்கு வச்சு ஃப்ளையிங்லேயே அடிப்பண்டா உன்னலாம். நீலாம் யாரா, சின்ன பையன்டா நீலாம். கெட்ட பையன் சார் இந்த லோகன். சும்மா பொழுதுக்கு போக காலெலாம் பச்சம் கொடுத்துருவோமா. ஓகே, நான் கோபத்தில் இருக்கிறப்ப முன்னாடி எவன் வந்து மாட்டினாலும் வச்சு செஞ்சுருவேன். அது மாதிரி தான் நீங்களும் இப்போ நான் கோவத்தில் இருக்கிறப்ப வந்து மாட்டிக்கிட்டீங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக உயிரோடு போக முடியாது. அதனால் அவ்வளோதான், நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, கதவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக திறக்குது. ஓகே, அதை திறக்கிறதாகி நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு நினச்சேன். பட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பையும் நம்மளை வெளியே போக விடாமல் பண்ணுறதுக்காக இத்தனை பேர் வந்துருக்காங்க. அவனுங்களுக்கு தெரியும் நம்மளை சுட்டாலும் இதாகாது, நெருப்போம், ஐ மீன் சுட்டாலும் சாக மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இத்தனை பேர் எதுக்கு அனுப்புகிறவங்க தேவையில்லாமல், இத்தனை உயிர் பலி போகுது அப்படின்றது அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. முடியாதுன்னு தெரிஞ்சாலும் அதை தான் பண்ணுவேன்னு சொல்லி அடமுடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம கதை ஓப்பன் ஆக போகுது. வச்சு மண்டையிலேயே சுற்றி வச்சு அடிச்சிருவேன். ஏன்னா நான் நேசமணி ஃபேன். ஓகே, அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஓகே, நம்ம இத்திரியோண்ட கதவை திறந்துனாலும் கரெக்ட்னு உள்ளே வந்து ஜம்ப் பண்ணி போயிடுவோம். இன்னும் 10 செகண்ட் 8 செகண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நாம் வந்து போயிட்டோம். ஓகே, இந்த எஸ்கேப் த டேம் வந்து இந்த மிஷின் வந்து சீக்கிரமாக வெற்றிகரமாக முடிச்சிச்சு. 6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து வெளியே வந்தனால அதுக்கு வந்து செகண்டரி அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பிடிஜி கேமர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதுலேயும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து டெலிகிராமில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.